அனைவருக்கும் வணக்கம். சரி, நான் வந்து நம்மளோட கை தொலைபேசியிலிருந்து எப்படி ஆசிரியர் கொடுக்கும், அதாவது கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுக்கும் பாடங்களை செய்து ஆசிரியர்களுக்கு அனுப்பலாம்ன்றதை காட்ட போகிறேன். சரி, அதுக்கு முன்பு தான் நீங்கள் வந்து இந்த ஆப்லாம் உங்கள் கை தொலைபேசியில் வைத்திருப்பீங்க, அதாவது கூகுள் கிளாஸ் ரூம் ஆப். ஸோ நான் இப்போ அதை திறக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய வகுப்பறை வந்து 4 UTM வைத்துக்கொள்ளுங்களேன், நம்ம பிள்ளைகளோடையோ அல்லது மாணவர்களோட வகுப்பு 4 UTM. ஸோ இந்த வகுப்பறையை நான் திறக்கிறேன். ஸோ இன்றைய பாடத்தையும் நான் பார்க்குறேன், இந்த பாடம் செய்ய போகிறேன், இங்கிலீஷ் பாடத்தைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்க் இருக்குது, டீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்பு தான் யோ வேர்க்குன்னு நாங்கள் அந்த ஸ்க்ரீனை மேலே ஃப்ளிப் பண்ணி பார்க்குறேன். அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே டீச்சர் வந்து அட்டாச் பண்ணலை. அப்படி அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கேயே கிளிக் செய்து அதில் போய் செய்யலாம். இப்போ ஆசிரியர் வந்து எனக்கு அட்டாச் பண்ணலை, அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து டீச்சர் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட்னு, அதை திறந்து பார்க்குறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து நான் திறந்து பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அங்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, ஆனால் பட் என்னால் எடிட் பண்ணுற அந்த எக்ஸஸ் இல்லை. ஆக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேனோட ஐக்கான் இருக்குது. இந்த பேன் வந்து நீங்கள் சும்மா ட்ரா பண்ணுறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது நீங்கள் இங்கே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்குது, அது வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம டைப் செய்யலாம், சரிங்களா? அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நீங்கள் டைப் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு, ஃபோனில் டைப்பிங் செய்யும்போது. அப்போ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, உங்களுக்கு இது வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரை நான் மறுபடியும் திறக்கிறேன், உங்களுக்கு இந்த வியூ வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேனுக்கு பக்கத்தில் இன்னொரு ஐக்கான் இருக்குது பாக்ஸ் மாதிரி, ஓகே, அதை நான் கிளிக் பண்ணால் தான் இது வந்து கூகுள் டிரைவ்க்குள்ளே போய் திறக்கும். ஸோ இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளே போய் திறக்கும் பொழுது தான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா, சரி இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்னா மேக் காப்பி செய்ய போகிறோம். அதாவது முதல் நான் இன்னொரு இதில் டியூட்டோரியலில் உங்களுக்கு செய்து காட்டியிருந்தேன், அது வந்து லேப்டாப்பில் செய்தால் எப்படி இருக்கும்னு மேக் காப்பி. இது வந்து கை தொலைபேசியில் செய்கிறது. இப்போ நம்ம வந்து அந்த மேக் காப்பி எங்கே செய்ய போகிறோம்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க கை தொலைபேசியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு வரும். அதில் வந்து ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் நான் தட்ட போகிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் தட்டினோடனே எனக்கு மேக் அ காப்பின்னு காட்டுது. ஸோ நான் மேக் அ காப்பி கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன செய்திருக்கிறேன், என்னோடய டிரைவ்க்கு தான் நான் அனுப்ப போகிறேன், மை டிரைவ்க்கு செய்து அனுப்ப போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய அதாவது எந்த பிள்ளைகள் செய்கிறாங்களோ அவங்க பேரை நான் வந்து டைப் பண்ணி வைத்துக்கொள்வேன். ஸோ மாணவி, இப்போ நான் தான் திஷாரா என்று வைத்துக்கொள்ளுங்க. ஸோ டைப் பண்ணுறேன், எங்கள் ஃபோல்டரில் சேஃப் ஆகுதுன்னா மை டிரைவில் சேஃப் ஆகிடுது. ஸோ ஓகே தட்டுறேன். ஓகே, நான் ஓகே தட்டின பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபோல்டர் வந்து காப்பி ஆகுது. இந்த ஃபோல்டர் காப்பி ஆன பிறகு தான் உங்களுக்கு எடிட்டிங் அக்சஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் காப்பி பண்ண பிறகு எனக்கு கீழே பாருங்கள் அந்த பேனா ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த பேனா ஐக்கான் தட்டினேன்னா, இப்போ நான் அந்த ஃபைல்குள்ளே போய் எந்த இடத்துல டைப் பண்ணணுமோ அங்கே போய் நான் டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஏன்ற இடத்துல நான் டைப் பண்ண போகிறேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணலாம், ஓகே. உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் போய் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய பதில்கள், என்னோடய ஒர்க் எல்லாமே நான் செஞ்சு முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் முன்பு சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோ சேஃப், கூகுள் டிரைவ்ன்றது வந்து ஆட்டோ சேஃப். பட் நீங்கள் ஃபோனில் வந்து இந்த இடத்துல வேலை செய்துட்டிங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரிக் இருக்கும் பாருங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபோனில் பயன்படுத்தி சேஞ்சஸ் செய்கிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு டிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது எங்கே சேஃப் ஆயிரும், நம்மளோட கூகுள் டிரைவ், அதாவது இந்த இமெயில் யாரோட இதில் நம்ம செய்துகிட்ருக்கோமோ அவங்களோட கூகுள் டிரைவில் அந்த ஸ்டோரேஜ் வந்து சேஃப் ஆயிரும். இப்பொழுது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்குது, அந்த ஏரோ பட்டனை நீங்கள் தட்டலாம். இந்த ஏரோ பட்டன் தட்டின பிறகு தான் இதுதான் வந்து டிரைவ் மேலே காட்டிட்டு பாருங்க, இதுதான் வந்து டிரைவ். இந்த டிரைவில் தான் அந்த ஃபோல்டர் வந்து போய் சேஃப் ஆகிருக்கும். சரி, இப்பொழுது நம்மளுக்கு இது வந்து இந்த இடத்துல இந்த வேலையை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, அதாவது அந்த கூகுள் டாக்ல வந்து நம்ம செய்து முடித்துட்டோம். இப்போது வந்து நான் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போக போகிறேன், அதாவது என்னோடய கிளாஸ் ரூம் எதுன்னு பார்த்து நான் அந்த சைட்டுக்கு நான் போகணும். ஓகே,
நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு ஓகே கிளாஸ் ரூம் எடுத்துக்கு வந்துட்டேன் நான். அதாவது நம்ம ஃபோனில் பேக் பட்டன் இருக்கும், ஃபோனில் உள்ள அந்த ப்ரீவியஸ் பக்கத்துக்கு போகிறதுக்கு பேக் ஆக்சஸ் கீ இருக்கும், அதை தட்டி நான் பேக் வந்துட்டேன். அதாவது என்னோடய கிளாஸ் ரூம் ஒர்க் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே இப்போ இந்த இடத்துல நான் செஞ்ச வேலையை அப்லோட் பண்ணணும். இப்போ தான் நான் வந்து இந்த யோ ஒர்க்னு ஒரு ஏரோ இருக்குது, அதை ஃப்ளிப் ஆஃப் பண்ணுறேன், அதாவது மேலே ஏற்றி விடுறேன். அங்கே பார்த்திங்கன்னா ஆட் அட்டாச்மெண்ட் இருக்குது, ஸோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மோத நான் செய்த அந்த வேலை வந்து எங்கே போய் நான் சேஃப் ஆக்கினேன்னா கூகுள் ட்ரைவில் தான் நான் சேஃப் ஆக்கினேன். ஸோ மை ட்ரைவ் ஓகேவா, இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு திறக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் போய் நான் எங்கே வந்து அந்த ஃபோல்டரை என்ன பேர் வைத்தேன்னு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க ஓகேங்களா. சரி இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கணும், நம்ம அந்த ஃபைலுக்கு பேர் வச்சோம்ல, இப்போ நான் வந்து திஷாரான்னு அந்த பேரை மாற்றி வைத்தேன். ஸோ அந்த ஃபைல் வந்து எனக்கு இங்கே கீழே இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட்ன்ற பட்டனை தட்டுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபோல்டர் வந்து இங்கே அட்டாச் ஆயிரும், அதாவது என்னோடய வேலை இடத்துல அட்டாச் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இப்படி அட்டாச் பண்ணி அந்த இடத்துல அந்த கூகுள் டாக் வந்துருச்சுன்னா நான் டேர்னிங் தட்டணும். நான் டேர்னிங் தட்டின பிறகு தான் இந்த ஃபைலும் என்னோடய வேலையும் ஆசிரியருக்கு போகும். இப்போ நான் டேர்னிங் தட்டுறேன் ஓகே. ஓகே டர்னிங் தட்டினோடனே அன்சப்மிட் காட்டுனுச்சுன்னா நீங்கள் வேலையை செய்து அனுப்பியிருக்கீங்க, மேலே ஒரு ஃபோல்டரும் அனுப்பியிருக்கீங்க டீச்சருக்குன்னு. அங்கேயே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், அந்த கூகுள் டாக்ஸோட ஃபோல்டர் தெரியுது. ஸோ இதை தான் நம்ம டீச்சருக்கு அனுப்பியிருக்கோன்றதான் நம்மளுக்கு தெரிய வருது சரிங்களா. நீங்கள் கீழே ஏதாவது ப்ரைவேட் காமெண்ட், இது வந்து ப்ரைவேட் காமெண்ட் வந்து டீச்சர் மட்டும்தான் படிக்க முடியும் ஓகே. ஓகே இதை நான் செய்து டீச்சருக்கு வந்து இப்போ காமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ளிப் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து டேர்ன் இன் இருக்குது, அப்படின்னா செய்து அனுப்பிட்டீங்கன்னு அர்த்தம் விளங்குதுன்னா. டேர்ன் இன் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் அனுப்பலை, இங்கே வந்து டேர்ன் இன், அதாவது ஒரு ஒரு ஒர்க் ஷீட்டோடு நீங்கள் டீச்சருக்கு அனுப்பிட்டீங்கன்றதை காட்டு சரிங்களா. நன்றி.